வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நவம்பர் 5, இன்றைய சிந்தனை, இறைநிலை உணர்ந்த அறிவு. பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் சிறந்ததோர் தெய்வீக கருவூலம் மனித பிறப்பு. பிரம்மம் என்பதே தெய்வம் என போற்றப்படுகிறது. அதுவேதான் இறைவெளியாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சுத்த வெளியாகும். இதுவே எல்லாம் வல்ல பேராற்றலாகும். இது எல்லையற்ற விரிவு நிலையுடையதாக இருப்பதால் புலன்களுக்கு எட்டாத ஒன்றாக உள்ளது. இது விரைவு, பருமன், காலம், தூரம் எனும் 4 கணக்குகளுக்கும் உட்படாதது. இம்மாபெரும் ஆற்றலிலிருந்துதான் பரமாணு எனும் நுண்ணியக்க துகள் தோன்றியது. பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாகவும், அணுக்கள் பல இணைந்து பேரணு, செல்கள் பல உருவ தோற்றங்கள், வானுலவும் கோள்கள், உலகம் மீது வாழும் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரையில் தொடரியக்கமான பரிணாமம்தான் பிரம்மம் எனும் தெய்வீக பேராற்றலின் சரித்திரம். மனிதன் என்ற தோற்றமே பிரம்மத்தின் ஆதிநிலையாக உள்ள இறைவெளி முதற் பொருளாகவும், 6 அறிவு கொண்ட மனித மனமே இறுதியாகவும் உள்ளன. ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுதான் பிரம்ம ஞானமாகும். இத்தகைய அறிவுதான் இறைநிலை உணர்ந்த அறிவு. அதுவேதான் முடிவு நிலையான மனத்தின் ஊடுள்ள உட்பொருளான அறிவாகவும், அவ்வறிவுதான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலையுணர்ந்த தெளிவே பிரம்ம ஞானமாகும். நன்றி, வணக்கம்.